கண்ணன் ப்ரோ இருக்கீங்களா லைவ்ல? சிங்கிள் கமெண்ட் ஆகாதே, கமிட் ஆகாதே கண்ணன் அண்ணா. சின்னதாக பதில் சகோதரி, நாம் நேசித்த இதயத்தின் மகள் நம்மை மாமா என்று அழைத்த அன்றே. புரியுது புரியுது புரியுது. ஆமாம் ஆமாம், சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னா, நான் இறந்து 21 வருடங்கள் முடிந்து விட்டது. இன்று வரை நான் மட்டும் தனியாக சில விஷயங்களில் வந்து நாம் கடந்து வெளியில் வந்துடணும் அண்ணா. சில விஷயங்களுக்காக நம்ம வந்து அது வந்து சூழ்நிலையின் காரணமாக கூட நடந்திருக்கலாம், ஓகேவா? அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்களையும் எல்லாத்தையும் ஒரு உறவுக்காக புரியும் அந்த வழிகள் என்னன்னு. பட் இருந்தாலும் எவ்வளவோ அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. இந்த ஒன்றுக்காக நம்மளுடைய தேவைகள் ப்ளஸ் வந்து நம்மளுடைய சந்தோஷங்கள் நிறைய இழக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு முடிந்த நேரம் நாளைக்கு திரும்ப வரப்போறதுல சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து மனதில் வச்சுட்டு இதனால் பாதிக்கப்படுறது உங்களுடைய லைஃப் தானே. உங்களை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணுவாங்க உங்களை நினச்சி. ஸோ அதில் இருந்து கொஞ்சம் வெளியில் வரலாமே அண்ணா. ஏன் கமிட்டாக வேணாம் சொல்ற சபனா? வணக்கம் வணக்கம் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அண்ணா. கேஜி அளப்பறை உடன்பிறப்பை தமிழ் அன்புடன் வரவேற்கிறேன், வளத்துடன் வாழ்க சொல்லியிருக்காங்க. அண்டு ஆக வேண்டாம், அவ்வளோதான், ஆக வேணாம் அவ்வளோதான். சே ஹாய் அலிசா. ஹாய் அலிசா, வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்ல சபனா, தங்கச்சிம்மா சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா அண்ணா டைரக்ட் அடுத்த படத்தில் சப்பாத்தி கொடுத்தா அண்ணா டைரக்டர் டைரக்ட் செய்யும் அடுத்த படத்தில் நீங்கள் ஹீரோயின். அஜித் சார் ஹீரோ பார்த்தா சகோ சித்தப்பா நான் அண்ணா. ரைட்டு ரைட்டு. ஜாரா சகோதரி இருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. கிவ் அஸ் மணிகண்டன் அண்ணா. அக்கா நீ சேர்த்து வை. நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? ஐ லவ் யுவர் லாங்குவேஜ். நன்றி நன்றி அலிசா. ஹவ் ஆர் யூ? நோ சூர்யா சார் நானா? ஓகே கார்த்திக் சிஸ்டர், நான் அனுப்பின எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. சோலை சாப்பிடுங்க சோலையண்ணா. கொரியன் சைடில் மாதிரி கண்ணன் ப்ரோ என்ன சொல்கிறார் சிஸ்டர்? எனக்கு விலங்கலே தெளிவாக சொல்லலாமா? தெரியலையே இப்போது எப்படின்னா. நான் புரிந்து கொண்டது அண்ணா விரும்பின ஒரு உறவுக்கு பிறந்த ஒரு பெண், நேசித்த ஒருத்தவங்களுடைய மகள், தன்னை மாமா என்று அழைத்தால் அதற்கு என்ன உறவு என்ற அர்த்தம்? நான் ரொம்ப குழப்புகின்றேனோ. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அண்ணா. ஜெயாஜி அதுதான் டிபியில் வைத்து இருக்கீங்க அதுதானே? எஸ் கரெக்ட், அதே தான். நேற்று நம்மளுடைய அண்ணன் பழனிச்செல்வம் அண்ணா தான் எனக்கு அவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுதான் வீடியோவை போட முடியல டைம் இல்லாத ஒரு காரணத்தினால. ஸோ அதனால் டீப்பில் வச்சுருக்கேன். எப்படி இருக்கு? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அண்ணா. சோலை சகோ தமிழ் அன்புடன் வரவேற்கிறேன் நலமா. இதோ பாருங்கள், நீங்கள் பார்க்கல, ஏன்னா காமிச்சு லைவ் போட்டும் போதே வாட்ச். நான் எடுக்கும் படத்தில் சோலை சகோ தான் என் கொள்ளித்த. அப்படியா? ரைட்டு. அது மட்டும் இல்லை, பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்த அந்த ஜுவல் செட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த நெக்லஸ் டைப் நல்லா பல பல பலன்னு ஸ்டோன் வச்சுது, கிராண்டாக இருக்குது. வெளியில் போகும்போது இந்த மாதிரி இடங்களில் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். சோலினா, சரி என் கார்த்திக தங்கச்சிமா, தங்கச்சிமாவின் அன்புக்காக எல்லாத்தையும் சாப்பிடுகிறேன். ஜாராம்மா நல்லா தான் எடுத்து சொல்லுங்கள் சிஸ்டர், நல்லா தான் எடுத்து சொல்லுங்கள். என்னத்தை? வணக்கம் யாதும் ஊரை யாவரும் கேளீர் அண்ணா. வாழ்க, சாரி வாங்க அலிசா சிஸ். இந்த பிள்ளைங்க எல்லாரும் இப்படியா? சாராம்மா